வணக்கம், இந்திரா கிச்சன்லேருந்து நான் இந்திராமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா போண்டா. போண்டா எப்படி செய்யணும்னு வாங்க வீட்டில் எப்படி போய் பார்க்கலாம். இப்போ போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோஸ் ஒரு 50 கிராம் வெட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 150 கிராம் வெங்காயம், நீட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு கருவேப்பிலை, குடமிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி தேவையான அளவு போட்டிருக்கேன். 250 எம்எல்ல வந்து 2 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு பச்சரிசி மாவுங்க. அது தேவையான அளவு பெருங்காயத்தூள், உப்பு, சோம்பு, அதாவது காஞ்ச மிளகாய், ரெட் சில்லி பவுட்ரு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடலை மாவு வந்து சரிச்சுக்கலாம். கடலை மாவையும் பச்சரிசி மாவையும் நல்லா சரிச்சு எடுத்தாச்சு. அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மாவு அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து, சோம்பு வந்து 1 ஸ்பூன், இப்படி தேய்ச்சிட்டு போட்டுருங்க. சோம்பு, தேவையான அளவு மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து இந்த அளவு போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ரொம்ப காரம் வேணாம். இதை நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டு இந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். ஒன்றா சேர்த்து இதை ஒரு வாட்டி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. போண்டா செஞ்சுட்டு அதாவது தேங்காய் சட்னி வச்சு கொடுக்கலாம், நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாம். சூடாக ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசங்களுக்கு எதாவது சாப்பிடுவோம்னு பாவம் வரங்க பசியோடு. இப்போ அது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க பசங்க. இதை எல்லாம் கலந்து விட்டுருவோம். 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய், அப்போ தான் நல்லா முற முறன்னு இருக்கும் போண்டா வந்து. இதை நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம பேசிஞ்சுக்கலாம். பேசிஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பேசிஞ்சுக்கோங்க. நம்ம பக்கோடா வந்து பேசிக்கிறதோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க. இப்படி எடுத்து போடுறதுக்கு போண்டா வந்து இப்படி எடுத்து போடுறதுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பொல பொலன்னு பிசையக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் பிசையக்கூடாது. இந்த மாதிரி பிசையணும். இப்போ வாங்க எண்ணெய் காஞ்சி விட்டுட்டு போண்டா சுட போகலாம். இப்போ வாங்க போண்டா போட்டுக்கலாம். நல்லா சிவந்து வேகட்டும். போண்டா ரெடி ஆகி எடுக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க நல்லா வெந்துருச்சு, ஒரே மாதிரி வெந்துருச்சு பாருங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்மளுடைய சுவையான போண்டா ரெடி ஆகிடுச்சு. செம்ம ருசியாக இருக்குதுங்க. எண்ணெய்ங்கிறதே குடிக்கலைங்க, நல்லா முற முறன்னு இருக்குதுங்க. பாருங்கள் பிச்சுக்காட்டு உரு எண்ணெய் கூட குடிக்கல பாருங்கள், சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. மேலே வந்து முற முறன்னு இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருக்குதுங்க. டொமேட்டோ சாப்ஸ் இதே மட்டும் சாப்பிட போகிறோம் நாங்கள். ஆமாம் சாப்ஸ் பார்த்துட்டு பாருங்கள். பாருங்கள் நல்லா முற முறன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்குலாம், அவங்க பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்திரா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.